இந்த வீடியோல விவோ V29 ப்ரோவோட அன்பாக்சிங் அண்ட் ஒரு சின்ன ரிவ்யூ வந்து பார்க்கலாம். விவோ V29 ப்ரோல என்னென்ன அப்கிரேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அந்த போனை வாங்குறது எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும் எல்லாத்தையுமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குயிக்கா அந்த போனோட அன்பாக்சிங் அண்ட் ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து பாத்துருங்க. விவோ V29 ப்ரோவோட பாக்ஸ் V29 மாதிரி எதாவது இருக்கு, பெரிய வித்தியாசம் வந்து இல்லை. அண்ட் பின் பக்கம் பாத்தீங்கன்னா எல்லா டீடெயில் இருக்கு. இது வந்து 8 GB RAM, 256 GB ஸ்டோரேஜ், கலர் வந்து ப்ளூன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பாக்ஸ் அப்படியே திறக்கலாம். உள்ள நமக்கு எடுத்தோடனே போன் தான் வந்திருக்கு. இது வந்து அந்த ஹிமாலயன் ப்ளூ அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்களா, அந்த கலர் தான், நல்லா இருக்கு. அண்ட் அதுக்கு கீழே எப்பவும் போல ஒரு சின்ன ட்ரே அண்ட் கேஸ் இருக்கு, வாரண்டி புக்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கேஸ் வந்து நல்லா ஃபிட் ஆச்சு. அண்ட் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைப் சி கேபிள் வந்திருக்கு, Type A2 Type C தான். அண்ட் அதுக்கு கீழே வந்து ஒரு சார்ஜர் வந்திருக்கு, இந்த சார்ஜர் சேம் அதே 80 W சார்ஜர் தான், 20 V 4 A வந்து சப்போர்ட் பண்ணிக்கும். அண்ட் கீழே ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட் வந்து அவ்வளோதான், இப்போ ஃபோனை வந்து எடுக்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் இந்த ஹிமானியல் ப்ளூ கூட பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இதை பற்றி நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன், அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் எப்படி தெரியுதுன்னு வந்து பாருங்கள். குயிக்கதோட ஃபிசிக்கல் ஒரு பார்த்துருங்க. ஹைட் பவர் கீ இருக்கு, அதுக்கு மேலே வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்கு. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், ப்ரைமரி மைக் அண்ட் சிம் கார்டு, இதில் ரெண்டு சிம் யூஸ் பண்ண முடியும், மைக்ரோ எஸ்டி சப்போர்ட் கிடையாது. அண்ட் லெஃப்ட் சைடு எதுவுமே வந்து கொடுக்கல, கிளீனாக இருக்கு. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா மைக் 2 வந்துருக்கு. பின் பக்கமாக அந்த கேமரா, எல்இடி ஃபிளாஷ், ஆரா லைட் அண்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. டுடே வீடியோ ஸ்பான்சர் சுப்ரீம் மொபைல். சுப்ரீம் மொபைல் மல்டி பிரான்ச் மொபைல் ஷோரூம், நம்மளோட ஸ்பான்சர் கரூர்ல வந்திருக்காங்க. அஜந்தா தியேட்டர் ஆப்போசிட் இவங்களோட ஷாப் வந்து அவைலபிள் இருக்கு, டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து தரேன். அண்ட் ஓவராலா இவங்க கிட்ட எல்லா பிராண்ட் ஸ்மார்ட் போனும் வந்துருக்கு, மல்டி பிராண்ட் வந்து டீல் பண்றாங்க. சாம்சங், விவோ, ஓப்போ, ஐபோன் கூட வந்திருக்கு. அண்ட் டெமோ ஆப்ஷன்ஸும் இவங்க கிட்ட வந்திருக்கு, காஸ்ட்லியான மொபைல் கூட டெமோ வந்திருக்கு. நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணலாம். அண்ட் அது போக ஸ்மார்ட் டிவிஸ் கூட இவங்க வந்து டீல் பண்றாங்க, எம்ஐ, ஒன் பிளஸ், ரியல்மி, இந்த மாதிரி பாப்புலர் பிராண்டோட தான் வந்திருக்கு. அண்ட் ஃபைனலா ஆக்சசரிஸ் கூட இருக்கு, தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க, டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். பில்ட் டிசைன் நல்லா பண்ணிருக்காங்க, கிளாஸ் பில்ட் வந்திருக்கு. இந்த போன் கலர் சேஞ்ச் ஆகாது, ஏன்னா விவோ V29 மட்டும்தான் கலர் சேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியன்ஸ் என்னங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. அண்ட் அது போக இந்த ஹிமாலயன் ப்ளூ அப்படிங்கிற இந்த கலர் வேரியன்ட் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, பாக்குறதுக்கு வந்து நல்லா வந்திருக்குது, கையில எடுக்கிறதுக்கு ஃபீலுமே நல்லா இருக்கு. அண்ட் V29 கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு நல்ல ஸ்லிப்பரியான பில்டுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். கண்டிப்பா நீங்க ஒரு கேஸ் போட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், பட் பாக்குறதுக்கும் சரி அந்த கையில எடுக்கிற இன்ஹேண்ட் ஃபீலுமே நல்லா பண்ணிருக்காங்க. கிளாஸ் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 186 GB வந்துருக்கு, திக்னஸ் 7.5 mm வந்து கொடுத்துருக்காங்க. சேம் அதே ஒரு ஓவர் வியூ தான் வந்திருக்கு, ரொம்ப பெட்டரா வந்து பண்ணிருக்காங்க, பட் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. உங்க ஒப்பீனியன்ஸும் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அண்ட் அது போக IP54 கான ஸ்பிளாஷ் ப்ரூஃப் வந்திருக்கு, ஸோ ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. கையில எடுக்கிற இன்ஹேண்ட் ஃபீல், டிசைன், லுக் எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் கேமரா மாடியூல் கொஞ்சம் பெருசா வந்திருக்கு. அண்ட் கீழே ஆரா லைட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, ஆரா லைட் பத்தி நான் கொஞ்ச நாள் கழிச்சு பேசுறேன், மற்றபடி ஒன்றும் பெருசா இல்லை, நல்லா வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட டிஸ்பிளே, டிஸ்பிளேன்னு பாத்தீங்கன்னா 6.78 inch ஆமலெட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே ரொம்ப பெட்டரா வந்திருக்குன்னு சொல்லலாம். 1.5K கான ரெசல்யூஷன் வந்திருக்கு, 1300 nits பீக் பிரைட்னஸ், 120 Hz இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டும் இருக்கு, அதுவுமே நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ டிஸ்பிளே பத்தி பேசணும்னா நல்லா இருக்கு, பெசல்ஸ் எல்லாம் கம்மியா கொடுத்துருக்காங்க, பஞ்ச் ஹோல் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, எல்லா விதங்கள்லயுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த 4K வீடியோ பிளே பேக் வந்து இதுல கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாவே இருந்தது. V29 ஒரு சின்ன ஃப்ரேம் இருக்க மாதிரி நான் சொல்லியிருந்தேன், ஃப்ரேம் டிராப், பட் இதுல வந்து பெட்டராகவே கொடுத்துருந்தாங்க. ஹஸ்டியா 10+ வீடியோ கூட நல்லா இருந்தது. ஸோ இந்த டிஸ்பிளே ஓரளவுக்கு எல்லா இடங்கள்லையுமே பெட்டரா பண்ணிச்சு. டிஸ்பிளேட அந்த கலர்ஸ்லயும் சரி, வீவிங் ஆங்கிள்ஸ்லயும் இருந்து சரி, பிரைட்னஸ்லயும் சரி, எல்லாமே நல்லா இருந்தது. பட் ஒரே ஒரு இடம், மல்டிமீடியா சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இடத்துல இந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசும்போது இங்க ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருந்திருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. வால்யூம் பூஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கொடுத்து கிடையாது, ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர். இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கு, கிளியரா இருக்கு, லவுடரா இருக்கு. பட் ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அதுவும் ஒரு 40K ப்ரைஸ் பண்ணியிருக்க போன் கண்டிப்பா வந்து இருக்கணும், அது இந்த போனுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா மல்டிமீடியா சைட்ல வந்துருக்கு. இதுக்கு காம்படிஷன் இருக்க Reno 10 Pro இருக்கட்டும், மற்ற எல்லா போன்லயுமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, பட் இந்த போன்ல கொடுக்காது, நிச்சயமா நான் ஒரு டிராபேக் தான் சொல்லுவேன். என்னதான் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்தாலும் கண்டிப்பா கொடுக்கணும், உங்க ஒப்பீனியனுமே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த போனோட கேமரா, விவோ என்ன அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க. கேமராக்கு இந்த டைம் V29 சீரீஸ்க்கு நமக்கு வந்து டெலஃபோட்டோ இருக்கு, அதாவது இந்த ப்ரோக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 12 MP சோனியோட 663 ஒரு சென்சர், இதை நீங்க வந்து விவோட எக்ஸ் சீரீஸ்ல இருக்க பிளாக்ஷிப் லைன் வந்து பார்க்கலாம். அது போக பிரைமரி அதே 50 MP சோனி IMX766 OIS வந்துருக்கு, 2வது 8 MP அல்ட்ராவைட், 3வது நமக்கு அந்த டெலஃபோட்டோ, அது போக செல்ஃபி 50 MP வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவரால் அந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா அப்கிரேட் வந்து ஆயிருக்கு. அந்த நைட் மோட் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் சூப்பரா இருந்தது, போர்ட்ரேட் நிச்சயமா இம்ப்ரூவ் வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் செல்ஃபியில ஸ்கிரீன் டோன்ஸ் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு. ஓவராலா போன சீரீஸ்ல இருந்து கேமரா வந்து ஒர்த்தான அப்கிரேடான்னு கேட்டீங்கன்னா
ரொம்ப ஒரு ஒர்த்தான அப்கிரேட் சொல்ல முடியலனாலும் அப்கிரேட்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது போக ஹைலைட்டிங் இந்த ஆரா லைட் தான். ஆரா லைட் பத்தி நான் V29 சொல்லியிருப்பேன், அது வந்து கொஞ்ச நேரத்துல ஹீட் வந்து ஆகி அந்த ஆரா லைட் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிருது அப்படின்ட்டு. அதே ப்ராப்ளம் இந்த போன்லயுமே அது இருக்கதான் போகுது. ஆரா லைட் யூஸ் பண்ணி ஒரு 4 போட்டோ எடுத்தாலே அது டக்குன்னு வந்து வார்ம் ஆயிடுது. நைட் டைம்ல வந்து எடுக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூலிங் நல்லா இருந்ததுன்னா பெட்டரா வந்திருக்கும். பட் ஒரு கொஞ்சம் ஒரு இன்டோர்க்குள்ளலாம் எடுக்கிறீங்கன்னா ஒரு சுத்தி ஹீட் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரிதான் வந்திருக்கும். பட் இதோட யூஸ் வந்து நான் ரொம்பலாம் ஹைலைட் பத்தி பேச போறது கிடையாது, ஏன்னா நைட் மோடே நல்லா தான் வந்திருக்கு. ரொம்ப டார்க் சிச்சுவேஷன்லாம் அது யூஸ் ஆகலாம். மற்றபடி அவங்க சொல்ற இந்த கிமிக்குலாம் ஒர்த் வந்து இந்த ஆரா லைட் கிடையாது, பட் நல்லா இருக்கு. போன சீரீஸ்ல இருந்து கொஞ்சம் பெருசும் பண்ணிருக்காங்க, பிரைட்டராகவும் இருக்கு. கலர் சேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கு, ஒரு அப்புறம் ஒரு எல்லோ டோன் வந்துருக்கு, அப்புறம் ஒயிட்டி ஸ்டோன் இருக்கு. நல்ல ஒரு இதுதான். பட் அது அந்த அவங்க ப்ரொமோட் பண்ற அந்த ஹைலைட்டிங்க்லாம் அந்த அளவுக்கு ஒர்த் கிடையாது. டெலஃபோட்டோ நல்லா பண்ணியிருந்தாங்க. 2x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோஸ்லயுமே அதோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருந்து, ஸ்டெபிலைசேஷன் கூட நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாமே இந்த போனுக்கு பாசிட்டிவ். அது போக 4K வீடியோ வந்து 60 FPS வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். V29 30 தான், இது 60 வரைக்கும் போகும். செல்ஃபிலுமே ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும், அது வந்து ஒரு பாசிட்டிவ். செல்ஃபில 4K 30 தான் வந்திருக்கு. மறுபடியும் போர்ட்ரேட் வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அப்கிரேட் நல்லா பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் வைஸ்ல பெட்டர் ஆட்டோமேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போனை ஒரு கேமராக்காக நான் வாங்கலாமா ஒரு 40K ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, நான் என்ன இதோட காம்படிஷன் போனான இந்த ஓப்போ ரினோ 10 ப்ரோ இல்ல நத்திங் போன் 2 அந்த போன்ஸோட நான் கம்பேரிசன் பண்ண கிடையாது. நார்மலா இந்த போனை நான் யூஸ் பண்ணும்போது இந்த போனோட வீடியோ செல்ஃபி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டெபிலைசேஷன் கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல கேமரா செட்டப் நான் சொல்லுவேன். கேமரா ரிவ்யூ நான் கண்டிப்பா மேக் வந்து பண்றேன். எனக்கு வந்து இந்த போனோட போட்டோஸும் சரி, வீடியோஸும் சரி, ஃபீச்சர்ஸும் சரி, எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமா கேமரா யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஓவர் ஹீட்டிங் வந்து ஆகல, அதுவுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா கேமரா இந்த போன் பெட்டராக வந்திருக்கு. V29 ப்ரோவில் செல்ஃபியில் இப்போ நீங்கள் பார்க்குறது 4K 60 FPS வீடியோ. ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இப்படி அல்ட்ரா வைடில் வந்து எடுத்துக்க முடியுது, நல்லா ஒய்டான ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்துருக்கு. அண்ட் 2x என்னால் 2x வந்து போக முடியுது. பட் 2x நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்கின் டோன்ஸ் பாருங்கள் நல்லாயிருக்கு. இப்போ எனக்கு டைனாமிக் ரேஞ்ச் வந்து எப்படி பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஹைலைட்ஸ்லாம் நல்லா தான் வந்திருக்கு, ஷேடோஸில் டீட்டெயில் வந்திருக்கு, ஸ்கின் டோன்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் செல்ஃபி நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்கிரேட் வந்து ஆகல, அதே பர்ஃபார்மன்ஸ் தான். V27 ப்ரோவில் வந்து டிமென்சிட்டியோட 8200 4 நானோமீட்டர் ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஹீட்டிங் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து இல்லை, ஒரு நல்ல திரும்பல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு லிக்விட் கூலிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல V29 கம்பேர் பண்ணும்போது இன்னுமே பெட்டராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ கேமிங் பண்ணலாமா கேட்டால் கண்டிப்பாக வந்து பண்ணலாம், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். பட் இந்த செக்மெண்ட்ல 8+ Gen 1 இருக்க ஃபோன்ஸும் இருக்குது, அதை கம்பேர் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா ஒரு நல்ல ஃபோன் தான், பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரி 4600 mAh இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் 80 W வந்திருக்கு, 4 நானோமீட்டர் ப்ராசஸர். இந்த ஃபோனுக்கு நல்ல ஆப்டிமைசேஷனே கொடுத்துருக்காங்க. பேட்டரி V29 இது கொஞ்சம் நல்லா தான் வந்துருந்து. ஸோ ஈஸியாக 1 டே வந்து கிடச்சிடும். ஃபாஸ்ட் சார்ஜிங்கே பெட்டராக பண்ணியிருந்தாங்க. சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்ட் 13 பேஸ்ட் ஆன் ஃபண்டோஸ் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குது. ப்ளூடூத் ரொம்ப ஆட் பண்ணல, பட் ஆட் பண்ணியிருக்காங்க கொஞ்சமாக, அதையுமே கட் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். மற்றபடி சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க, அப்டேட்ஸ் நல்லா கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஃபண்டோஸ் பிடிக்குமாங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா பேசே 8 GB ரேம் 256 GB ஸ்டோரேஜ் தான். DDR5 ரேம் UFS 3.1 கொடுத்துருக்காங்க. டாப் வந்து 12 GB வந்துருக்கு. ஸோ இது வாங்கினாலே போதும், அந்த எக்ஸ்ட்ரா 4 GB ரேம் வந்து ஒர்த் வந்து கிடையாது. ப்ரைசிங் 40K வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. V29 போல என்னென்ன அப்கிரேட் வந்துருக்கு நான் சொல்கிறேன். அப்கிரேட்னு பார்த்தீங்கன்னா பில்டில் இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இன்ஹான் ஃபீல் நல்லா இருக்கு. ரெண்டாவது அப்கிரேட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல 1.5K ரெசல்யூஷன் வந்துருக்கு. மூணாவது அப்கிரேட் பார்த்தா ஃபாஸ்ட் சார்ஜிங் 80 W போயிருக்காங்க. நாலாவது டெலஃபோட்டோ சென்சர் வந்துருக்கு. மற்றபடி 27 ப்ரோக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் வந்து கிடையாது. ஸோ 27 ப்ரோ வச்சிருக்கவங்க அந்த ஃபோனுக்கு வருமானா அந்த அளவுக்கு முக்கியம்லாம் வந்து கிடையாது. பட் நார்மலாக ஒரு 40K என்றதுக்கு ஒரு விவோல நல்ல ஃபோனாக எனக்கு வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபோன் சூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஒரு நல்ல ஃபோனாக வந்து பண்ணிருக்காங்க. உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. கேமரா வியூ நான் கண்டிப்பாக மேக் பண்றேன், அதுல கேமரா எப்படி இருக்குங்கிறத நான் வந்து சொல்றேன். ஃபீச்சருமே நிறைய கொடுத்துருக்காங்க, உங்க ஒப்பீனியனும் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, பை.